வணக்கம். எழுத்தாளர் ஸ்டீஃபன் கோவே இவர் உலகத்தில் இருக்கிற பெரும் வெற்றியாளரோட நிறைய பேரோட ஏன் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு அவங்ககிட்டலாம் ஒரு கலந்துரையாடல் பண்ணுறாரு. நிறைய பேர்கிட்ட பல மணி நேரம் வந்து விவாதிக்கிறாரு. அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி அதில் சொல்லப்பட்டது தான் அவங்ககிட்ட இருக்கிற பழக்கவழக்கங்கள் தான் வந்து அவங்கள அந்த இடத்துக்கு உயரமான இடத்துக்கு கொண்டு போனதுன்றாங்க. அதில் பல நல்ல விஷயங்கள் அவங்க வந்து அந்த வெற்றி பெற்றவர்கள் பண்ணியிருந்தாலும் ஏழு பழக்கங்கள் எது அவங்கள பெரிய வெற்றியாளர் ஆனது தான் அவரோட புக்கில் சொல்கிறாரு. ஸ்டீஃபன் கோவே சொல்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா, செவன் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பழக்கவழக்கங்கள் பற்றி. அதில் வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் புத்தகங்கள் இதுவரை உலகம் முழுசும் 40 மொழியில் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவர் சொன்ன அந்த ஏழு நல்ல பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனல்லேருந்து. இந்த சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம். முதல் ரீசன் அவர் சொல்கிறது என்னென்னா, பி ப்ரோஆக்டிவ், செயல்திறன் மிக்க மனிதராக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து ப்ரோஆக்டிவ் மனிதன், இன்னொன்று ரியாக்டிவ் மனிதன். ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான கேரக்டரில் இருப்பாங்க. ஒரு வெற்றியாளர்னு ப்ரோஆக்டிவ் நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரியாக்டிவ் பர்சன் எப்படி இருப்பார்னா எப்போதும் வந்து குழப்பத்தில் இருப்பார். அதே வந்து ப்ரோஆக்டிவ் பர்சன் எப்படி இருப்பார்னா எப்போயுமே வந்து தெளிந்த எண்ணத்தில் வந்து அவர் இருப்பார். ரியாக்டிவ் பர்சன் எப்படி இருப்பார் அப்படின்னா பிரச்சனையிலேயே கவனம் செலுத்துவார். ஆனால் ப்ரொடக்டிவில் இருக்கிறவர் வந்து அவரோட பயணத்தை வந்து சொல்யூஷனை நோக்கி அவர் பயணம் இருக்கும். ரியாக்டிவ் பர்சன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு அவரோட பிரச்சனைக்கு வந்து ஒரு நாட்டு மேலேயோ இல்லை மற்றவர்களையோ குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் ப்ரொடக்டிவ் பர்சன் வந்து எல்லாவற்றுக்கும் நான் தான் பொறுப்பு என்று உணர்ந்து அந்த பொறுப்பை வந்து அவரே வந்து ஏற்பார். ரியாக்டிவ் பர்சன் வந்து என்னால் வந்து வளர முடியாது, எனக்கு இவ்வளோதான் லிமிட்டு, என்ன எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்குது அப்படின்னு நினைப்பார். ஆனால் ப்ரோஆக்டிவ் பர்சன் என்னென்னா என்னால் மட்டுமே முடியும், என்னால் சாதிக்க முடியும் என்று நம்புவார். ஸோ வந்து இந்த ஒரு மனிதர் வந்து ப்ரோஆக்டிவ் பர்சன் நிலையில், அதாவது செயல்திறன் மிக்க மனிதராக நீங்கள் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக ஒரு வெற்றியாளராக வந்து வரலாம். எப்பொழுதும் ஒரு ப்ரோஆக்டிவ், ஒரு செயல்திறன் மிக்க மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது அவர் சொல்கிறது என்னென்னா, முடிவை முடிவு செய்து விட்டு அடுத்ததாக முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு எந்த ஒரு செய்கள் செய்கிறதா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுறதோ அல்லது நான் எப்படி வருவேங்கிறத ஒரு முடிவு பண்ணிங்கன்னா அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும். அதில் ஒரு கதையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு சவப்பெட்டியில் இருக்கீங்க, ஒரு இறுதி நாளில் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனது வந்து என்ன சொல்லணும், நான் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு பணியாளராக இருந்தேன், ஒரு வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுமா, அல்லது ஒரு 1000 மாணவர்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஆசிரியராக நான் இருந்தேன் இந்த மாதிரி சொல்லணுமா அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னிலேருந்து உங்கள் முயற்சிகள் எடுக்கிறது வந்து அந்த விதமாக இருக்கும். ஆமாம், 1000 மாணவர்களுக்கு வந்து வெற்றியாளராக ஆகிறதுக்கு நான் உதவுபவராக வந்து எண்ட் ஆஃப் த டேயில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், ஒரு 1000 பேருக்கு உதவக்கூடியவராக இருப்பீங்க. ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஒரு வெற்றியாளர் செய்யக்கூடிய செயல்களாக உங்களது இருக்கும். ஸோ ஒரு முடிவை முடிவு செய்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் செயலை தொடங்குனீங்கன்னா அது வந்து உங்களை ஒரு சக்ஸஸ் நோக்கி கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற 7 ஹேபிட்ஸில் 2வது ஹேபிட்ஸ் அதுதான் அவர் சொல்கிறார். 3வது காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முக்கியமான விஷயத்துக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கிட்டையும் பொதுவாக வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வந்து பிஸ்னஸ் எனக்கு முக்கியம், ஃபேமிலி முக்கியம், என்னோடய ஹெல்த்து முக்கியம், குழந்தைங்களாக இருந்தால் என் படிப்பு முக்கியம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும், அது வந்து வாழ்க்கையோட முக்கியமும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னு சொன்னால் யாருமே கிடையாது. பிஸ்னஸ் முக்கியம்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் அதில் கவனம் இருக்கும், முக்காவசிய நேரம் வெவ்வேறு விஷயங்களில் கவனமாக இருக்கும். ஒரு நல்ல மாணவராக வரணும் அப்படின்னு இருக்கும் சொல்லுவாங்க, ஆனால் வந்து அவங்களோட கவனம் பூரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிப்பில் தவிர மற்ற ஆக்டிவிட்டீஸை அவங்கள சுற்றியில் இருக்க காரணங்களால் அவங்களுக்கு வந்து அதை படிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களா? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வரணும், சக்ஸஸ்ஃபுல் ஒரு மாணவனாக வரணும், உங்களோட ஹெல்த்து வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ
எதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையோட கடைசி வரையும் நீங்கள் எதா எந்த செயலுக்கு வேணால் கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படின்றது தான் மூணாவது ஹேபிட்டாக அவர் சொல்கிறாரு. வெற்றியாளர்களை அனைவரும் வந்து இந்த ஹேபிட்டை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. நாலாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, திங்க் வின் வின் அப்படின்னா, வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்றது என்னென்னா, நாம் வெற்றி பெறதோடு சேர்த்து நம்மளோட கூட இருக்கவங்களும் வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிறது தான் வின் வின் சுச்சுவேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் தோக்கடிச்சு தான் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட அலுவலகம் இருக்குது, நம்ம வந்து ஒரு ஓனராக இருக்கும், எல்லாருமே நம்ம கட்டுப்பாட்டில் இருந்து தான் வரணுன்றது இல்லை. இல்லை நம்ம மட்டும்தான் பெருசாக சம்பாதிக்கணும், ஆட்கள் வந்து இவ்வளோதான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை சுற்றியில் இருக்கவங்கள ஜெயிக்க வச்சு நம்மளும் ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாளர்களெல்லாம் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வின் வின் சுச்சுவேஷனில் வந்து அவங்க விளையாண்டுருக்கிறாங்க. ஸோ அதுபோல் நீங்கள் உங்களுடைய ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு டீமாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே இணைஞ்சு ஒரு பணியாற்றுறப்போ தான், எல்லாரோட வெற்றிக்காக நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறப்ப தான் வெற்றி வந்து நம்மளை எளிதாக வந்து அடையுதுன்னு சொல்கிறாங்க. வெற்றியாக அனைவரும் திங்க் வின் வின் சுச்சுவேஷனில் விளையாண்டவங்களாக இருக்காங்க. நீங்களும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக ஆகலாம். அஞ்சாவது பழக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயத்தையோ நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிரம் விசாரிக்காமல் அதுக்கு ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் வாடிக்கையாளர் வந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறாருன்னா நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிற விதமும், உங்கள் ஸ்டாஃப் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து அதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளர் ஆகலாம். ஒரு சின்ன வந்து ஒரு கதை சொல்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு உங்கள் அலுவலகத்தில் ஒரு ஸ்டாஃபை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக அவங்க வந்து பணியாற்றலை, தொடர்ந்து வந்து நீங்கள் டெய்லி டெய்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஏன் உங்கள் பர்ஃபார்ம் பண்ணலன்னு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மேலே ஒரு உங்களுக்கு ஒரு கோவம் வருது, திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம், அப்போ வந்து அப்படி தெரியுது. ஸோ எப்போ வந்து தீவிர விசாரிக்கிறோமோ, இப்போ அவங்ககிட்ட நல்லா விசாரிக்கிறப்ப என்ன தெரியுதுன்னா, அவங்க வீட்டில் வந்து அவங்க ஃபாதருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு அப்படிங்கிறப்ப, ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாரமாக அவங்க வந்து அலுவலகத்தில் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலங்கிறது புரிஞ்சிக்கலாம். மேலோட்டமாக நம்ம ஒரு செயல்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கும், அதே வந்து இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கஸ்டமராக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, உங்கள் போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஒரு வெற்றியாளராக ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த செயலில் இருக்குது. அவர் சொல்கிறது என்னன்னா, எந்த விஷயத்தையும் தீவிரமாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. இது ஒரு முக்கியமான பழக்கமாக நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆறாவது பழக்க விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சினர்ஜி அப்படின்றாரு. அப்படின்னா என்னென்னா, கொலபரேஷன், ஒரு ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயத்தோடு இணையிறப்ப வந்து ஒரு பெரிய வெற்றி பெறலாம் அப்படின்றாங்க. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட மாடலில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் நீங்களும் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்கள வந்து நம்ம ஒரு காம்படிட்டராக பார்க்காம, அவங்ககிட்ட ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அது ரெண்டும் இணைக்கிறப்ப ஒரு பெரிய வெற்றியாளாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொலாபரேஷனில் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஊபரும் ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஒரு நிறுவனமும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஊபர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கார் கம்பெனி, ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மியூசிக் வந்து ஒரு நிறைய மியூசிக் வச்சுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ரெண்டு பேர் இணையிறப்ப என்ன அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் வந்து இந்த காரில் வந்து பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான மியூசிக் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது மியூசிக் பண்ணுறவ வச்சுருக்கிறவர் மட்டும் தனியாக இருந்தார்னா அவரும் ஜெயிக்க முடியாது. ஊபர் வந்து வந்து ஃப்ரீயாக ஒரு மியூசிக் கிடைக்கிறப்ப அவங்க கஸ்டமருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயத்தில் தான் ஒரு டைப் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயத்துலேருந்து ஏதாவது கொலாபரேட் பண்ணுறோமோ, நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு காம்படிட்டராகவோ ஒரு அகெயின்ஸ்டாகவோ நம்ம வந்து பார்க்குறத விட, யாரெல்லாம் நம்மளோட விஷயத்துக்குள்ளார நம்ம செய்கிற பிஸ்னஸில் வந்து இணைக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் சொல்கிற சினர்ஜி அப்படின்றத சொல்கிறது என்னென்னா, பல விஷயங்கள் ஒவ்வொரு பொருள்லேயோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு சர்வீஸ்லேயோ வெவ்வேறு விஷயங்களை வெவ்வேறு கம்பெனி தான் இணைக்கின்ற அவசியம் கிடையாது. வெவ்வேறு விஷயங்களை சின்னதாக ஒரு இன்னொரு பொருள் இன்னொரு பொருளோடு இணைக்கிறதுனால அதில் பெரிய வெற்றி பெறலாம் அப்படின்றாங்க. இந்த வெற்றியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷனில் தான் பெரிய வெற்றியாளராக ஆகியிருக்காங்க அப்படின்றாங்க. வெற்றியாளர்களின் ஏழாவது பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சார்பந்த ஷா அப்படின்னு என்னென்னா, உங்களுடைய
ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கோடாலியை தீட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது சாண பிடிக்காமல் ஒரு கோடாலியில் வந்து ஒரு ரெண்டு மரத்தை வெட்ட முடியும் அப்படின்னா, சாண பிடிச்ச ஒரு கோடாலியில் வந்து ஆறு மரத்தை வெட்டலாம், அது குறைஞ்ச நேரத்தில் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து எப்படி நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஆகும்னா, நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரியதான் நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு இன்றைக்கி என்ன தெரியுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பேர் என்னென்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கும், ஆனால் செயல்படுத்துறதுல கோடை விட்டுருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்மளை ஷார்பன் பண்ணிக்கிற மாதிரி. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம ஒரு வெற்றியாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய சின்ன சின்ன சக்ஸஸ் பண்ண என்ன ஆகும்னா அது பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏழாவது பழக்கம் என்னென்னா, ஷார்பன் த ஷா, உங்களுடைய கோடாலி தீட்டுங்கள், உங்களுடைய நாலேஜை வந்து அதிகப்படுத்துங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப சிறந்த வெற்றியாளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கேரக்டர் எத்திக்ஸை வந்து உங்களோட உள்ளுக்குள்ளே நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்குது. உங்களோட பர்சனாலிட்டி எத்திக்ஸை வந்து வெளியில் மாற்ற வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டு செய்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றியாளர் ஆகலாம். உங்களோட கேரக்டர், உங்களோட பழக்கங்கள் மாறினா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏழு பழக்கங்கள் யார் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்களோ, கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அன்றாடம் செஞ்சிட்ருக்காங்களோ, அவங்களும் வந்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியாளராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ஏழு பழக்கத்துக்கு வருவீங்கன்னு நம்புகிறோம். நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனல்லேருந்து. இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.